ഏഴുമല വാസ വെങ്കടേശ്വര ആപത് പാണ്ഡവ സ്വാമി പേസും കലിയുഗ ദൈവമേ മല പോലെ കഷ്ടം വന്നാലും പണി മാതിരി അത് നീക്കിടുവീങ്കു ഉള്ള സൊല്ലാങ്ങളേ സ്വാമി കാലകാലമാ ഉള്ളതാ നാങ്ക പൂജ പണിക്കിട്ട് വരോം இதுவரைக்கும் தரித்திர நிலைமையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்க மேல இரக்கம் இல்லையா சுவாமி? ஒவ்வொரு வருஷமும் விளைச்சல் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த வருஷமாவது நல்ல விளைச்சலை கொடுத்து எங்க குறைய நீதான் பாத்திக்கணும். சுவாமி, நானும் என் கணவரும் ஏழு சனிக்கிழமை விரதம் இருந்து ஏழு வீடுகள்ல கையேந்தி உங்க விரதத்தை நல்லபடியா நாங்க முடிச்சுக்கிறோம் சுவாமி. வாங்க எல்லாரும் கிளம்புங்க. சுவாமி ஸ்ரீனிவாசா, உங்க பக்தர்களுக்கு இரக்கம் காட்டிட்டீங்களா? வயல்ல நல்லபடியா விளைச்சல கொடுக்க சொன்னா தங்க புதையிலேயே கொடுத்துட்டீங்களே. உங்க தயவு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல பஞ்சத்துக்கும் கஷ்டத்துக்கும் இடமே இல்ல. காலமெல்லாம் எங்களை இப்படியே ஆசீர்வதிக்கணும் சுவாமி. நான் வேண்டிக்கிட்ட மாதிரி ஏழு வாரம் விரதம் இருந்து என் வேண்டுதல நிறைவேற்ற சாமி. அம்மா பார்வதி, இனிமே உன் கஷ்டங்கள்லாம் தீந்துதுமா? ஐயா, அவட ஜாதகமே மாறிடுச்சு. ஏழு தலைமுறைக்கும் தேவையான செல்வம் கிடைச்சிடுச்சு. சரியா சொன்னீங்க. அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் தீக்க சொல்லி என்கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்ப இந்த ஊருக்கு நாம தான் ராஜா இல்லையா பின்ன? ஆமா ஆமா. இருக்காதா பின்ன? குட்டை இருக்கிற இடத்துலதான் தவளைங்க வந்து சேரும், பணம் இருக்கிற இடத்துல பச்சோந்திங்க வந்து சேரும். இப்ப உங்க கூட இருக்கிறவங்க நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது உதவி செஞ்சாங்களா? அதனாலதான் பணம் வந்தா கூட பழச மறக்காதவன உத்தமன் சொல்றாங்க. இல்லையா பின்ன? ஆமா ஆமா. பெரியய்யா பெரியய்யா, என்ன நீங்க மூணு நாளா அங்க வரவே இல்லைன்னு கனக அழுதுகிட்டே உட்காந்துகிட்டு இருக்கு. உங்களை இருந்து கையோட கூட்டிட்டு வர சொல்லுச்சு. சரி, இப்போ நான் வரேன். சீக்கிரமா வந்துருங்க, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்வதி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். என்னங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, அதுலயும் புரட்டாசி மாசத்துல வர்ற முதல் சனிக்கிழமை. அதனால என்ன, இன்னைக்கெல்லாம் உபவாசம் இருந்து விளக்கேத்தி பூஜை பண்ணா நல்லது. இந்த பூஜை புனஸ்காரத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னங்க என்ன இது, ஏழு வாரம் பக்தியோட விரதம் இருக்கிறோம் வேண்டிக்கிட்டோமே, மறந்துட்டீங்களா? மனுஷ அவசரத்துக்கு ஆயிரம் சொல்லுவான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அந்த வேண்டுதல நிறைவேற்ற இந்த ஜென்மம் போதாது. இங்க பாரு பார்வதி, இல்லாதப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இருக்கும் போதாவது சுகமா இருப்போம். விரதம் அதுன்னு சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத. என்னங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்,
விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க. வேண்டிக்கிட்டத நிறைவேற்றலனா சுவாமிக்கு கோபம் வருங்க. வந்தா வரட்டும், வந்தா என்ன நினைக்க வச்சு கேள்வி கேட்பாரா? அப்படி கேட்டாலும் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். வர சுவாமி. என்னங்க, நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்படி ஒரு சொர்க்கம் இங்க இருக்கும் போது நான் வராம போவேனா? இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? அதான் பூஜை விரதம் ஏதாவது. விரதம் பூஜை இதெல்லாம் சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பக்தர்கள் போடுற நாடகம். அதனாலதான் இது பேர்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல. அப்படின்னா கடவுள் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுள், கடவுள், அந்த கருப்பு கல்லா கடவுள், பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிற அந்த பொம்மையா கடவுள், கல்ல கடவுள்னா ராஜாவை என்ன சொல்றது? அதனால கடவுள்னு ஒருத்தன் கடையவே கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. எனக்கு பணமே கடவுள், மதுவே சொர்க்கம், மாதுவே இன்பம். போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு, பொண்டாட்டி போயிட்டா, பிள்ளைகளும் போயிடுச்சு, ஐஸ்வர்யமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சுவாமி, அந்த ராமசாமி குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கறீங்க? ஏன் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கறீங்க? இது துன்பம் இல்ல, பிள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் தந்தையர்கள் தண்டிக்கலாம். இந்த தண்டனை அவங்களோட நன்மைக்காகத்தான். அதுவும் இல்லாம ராமசாமியை போன்ற பக்தர்கள் என்னையும் என் சக்தியையும் துஷ்பிரயோகம் செய்யறாங்க, கடவுளே இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும். ராமசாமியோட வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரையா இருக்கணும். உண்மைதான், தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது நியாயம்தான். ஆனா அப்பாவியான அவர் மனைவியும் பிள்ளைங்களும் என்ன தப்பு செஞ்சாங்க சுவாமி? அவங்களுக்கும் ஏன் இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கறீங்க? லோக நன்மைக்காக ஒரு குடும்பத்தை தண்டிக்கிறது தப்பில்லை, ராமசாமி செஞ்ச தப்புக்காக அவருடைய குடும்பமே பிரிஞ்சிருக்கிறது தான் சரியான பாடம். இருந்தாலும் அந்த தாய்க்கும் குழந்தைங்களுக்கும் எந்த குறையும் வராமல் நான் காப்பாற்றுவேன். என் பக்தர்களை எப்பவும் நான் பாதுகாப்பேன், என் நேரமும் அவங்களுக்கு துணையாக இருப்பேன். மகனே குலசேகரா, பல காலமாக குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த கோட்டையின் பூஜை அறையில் அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள். அக்குழந்தையை எனது ஆசீர்வாதமாக நினைத்து வளர்ப்பாயாக, நலம் உண்டாகட்டும். சுவாமி திருமலேசா, இவ்வளவு காலம் கடந்துதான் என் மேல கருணை வந்ததா சுவாமி? உனது விருப்பப்படி இந்த குழந்தையை இமை கண்ணை காப்பது போல் என் சொந்த மகளாய் பார்த்துக் கொள்கிறேன். உனது பாதார விந்தங்களின் அருகில் கிடைத்த இந்த குழந்தைக்கு கல்யாணி என்று பெயர் சூட்டுகிறேன் சுவாமி, கல்யாணி என்று பெயர் சூட்டுகிறேன். Thank you.
நாட்டியமே நவமோகனம் அது நடராஜர் அருளிய சரணாலயம் அழகியம்சங்கள் நிறைந்தது நடனமோ பலவித வண்ணங்கள் தருகின்ற சுவையோ அழகிய அம்சங்கள் நிறைந்த நயனமோ பலவித வண்ணங்கள் தருகின்ற அழகோ கணகணகங்கண முத்திரையோ வில்லன வளையும் கலையுதுவோ நாட்டியமே நவமோகனம் அது நடராஜர் அருளிய சரணாலயம் சுதிலய சுக அபிநயமும் கலையோ மங்களம் தரும் சுதிலய சுக அபிநய கண்ணோ முத்திரைகள் பதித்த நாட்டிய கலையோ சுகல கலந்த நடினமிது அருகட்ட தகதி நீ பரதமிது நாகராஜா, தீட்சையா எல்லாத்தையுமே நீ நல்லபடியாவே கத்துக்கிட்ட. இதை பாரு, எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே இந்த கலாநிகேதனை நல்லபடியா நடத்த வேண்டியது உன் பொறுப்பு. குருதேவா, சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை எழுந்து அனாதையான என்னை வளர்த்து படிக்க வச்சு சகல வித்தைகளையும் கத்துக் கொடுத்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க இருக்க கடவுள் மாதிரி நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறது என்னுடைய கடமை. நீங்க இட்ட கட்டளைய நான் சிறுமேற்கொண்டு நடத்துவேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஆசிரமத்தை நிர்வகிக்கிறதுல ரஞ்சனியும் உனக்கு துணையா இருப்பா. ஆகட்டும் குருதேவா.
ஐயா, சுவாமிகளே, இந்தாங்க பூ. வாங்க பார்வதி அம்மா, எவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க நீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளுக்கு சேவை செய்யற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்க தானே காரணம் சுவாமிகளே. அன்னைக்கு திக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு இந்த பூந்தோட்டத்துல வேலையும் கொடுத்து ஆதரவும் கொடுத்தீங்க. தைரியம் சொல்லி மறுபடியும் இந்த உலகத்துல வாழ வழி காமிச்சீங்க. என்கிட்ட என்னமா இருக்கு, நான் ஒரு சாதாரண பூசாரி. எப்படியாவது அந்த பகவான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பாருமா. நானும் அந்த நல்ல நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, அந்த பகவானோட அருள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதாமா நடக்கும். சுவாமி, ஏழுமலை வாசா, எங்க இருந்தாலும் அவரையும் என் குழந்தைகளையும் நல்லபடியா பாத்துக்கங்க. அதோ என் மாளிகை, அத நான் தான் கட்டினேன். இந்த வீடுகள்லாம் என்னது, இந்த ராஜ்யமே என்னது, இந்த ராஜ்யத்துக்கு நான் தான் மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, பசிக்குது, பசிக்குது. ஐயா, சாப்பிட ஏதாவது போடுங்கய்யா. இந்த மகாராஜா பிச்சை எடுக்கிறாரா? அப்பா, சுவாமி பிரசாதம். அம்மா கல்யாணி, அந்த சுவாமியோட அருளால நீ எனக்கு மகளா கிடைச்சிருந்தாலும் உன்னை பார்க்கவும் முடியாம உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எனக்கு கண் பார்வை இல்லாம பண்ணிட்டாரேம்மா. அம்மா, அதை பத்தி கூட நான் கவலைப்படலம்மா. உன்னையே என் கண்களா நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அந்த கடவுள் அருளால உங்களுக்கு கண்டிப்பா பார்வை வரும். பார்வை வருதோ இல்லையோ, ஆனா எனக்கு வயசாகிட்டே போகுதம்மா. அம்மா, அதனாலதான் உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. இல்லப்பா, உங்களுக்கு பார்வை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அம்மா, ராஜகுமாரி, ராஜகுமாரி. என்னமா அது, கனவா இல்ல கற்பனையா? புடி, உனக்கு எப்பவும் விளையாட்டுதான். பின்ன என்ன ராஜகுமாரி, ஏதேதோ தேசத்துல இருந்து வந்த ராஜகுமாரனோட படங்கள் எல்லாம் பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டீங்க. அப்போ இந்த ராஜகுமார யாரம்மா, மன்மதனா இல்ல கந்தர்வனா? இவர் யாருன்னு எனக்கே தெரியாது. என் கனவுல வந்துட்டு இருக்கிற என்னுடைய கனவு காதலன். என் கனவுக்கு முன்னாடி என் மனச கொள்ளடிச்ச என் மன்மதன். யாருன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல? எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? அந்த Thank you.
கொள் பரவச நிலையாய் அணைத்துக் கொள். என்னால எப்படி உன்ன காதலிக்க முடியும்? குரு பொண்டாட்டியை கட்டின சந்திரனை விட நீங்க பெரியாளா? ரிஷி பத்தினி அனுபவிச்ச இந்திரனை விட யோக்கியவானா? அவங்க செய்யாததையா நாம செஞ்சிட போறோம்? ரஞ்சனி, இந்த விதண்டாவாத வேண்டாம். நடனத்துக்கு நேரம் அடிச்சு கிளம்பு. மண்ணங்கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நண்பா, இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? குந்தலக்கடி கும்மாண்ணா வேண்டாம்னு சொல்றவங்க காலதான் இந்த பொண்ணுங்க விழுவாங்க. பூஜைக்கு தேவையான சாமான்கள் எடுத்து வச்சிட்டியா? கோயிலுக்கு போறதுக்கு வெளியில ரதம் கூட தயாரா இருக்குமா? ரெண்டு நாளா பூக்காரம்மா வரவே இல்லையே. என்னன்னு தெரியலமா. அம்மா, ராஜகுமாரி அது பூக்காரம்மா வந்துட்டாங்க. இந்தாங்கம்மா பூ. உடம்பு சரியில்லாதனால வர முடியல, மன்னிச்சிடுங்கம்மா. பூக்காரம்மா, நீங்க எனக்கு தாய் மாதிரி. நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே, என்னமோ தெரியல. நீங்க ரெண்டு நாள் வராம இருந்தது எனக்கு மனசே சரியில்லை, அதனாலதான் கேட்டேன். அது எங்களை மாதிரி ஏழைங்க மேல நீங்க காட்டுற அன்பதான் காட்டுது. இல்லம்மா, இது எந்த ஜென்மத்து உறவோ தெரியல. தாய் பாசம் எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு. நான் உங்களைதான் தாய் ரூபத்துல பாத்துட்டு இருக்கேன். அது ஏன் அதிர்ஷ்டமா? போயிட்டு வரேம்மா. ராஜகுமாரி போற அந்த ரதத்தோட குதிரைங்களுக்கு விசேஷ மருந்து கலந்துட்ட, அதனால அந்த குதிரைங்க தரிகட்டு ஓடும். ரதத்தோட சேர்ந்து ராணிய கீழே விழுந்து செத்துடுவோம். இது ரொம்ப பெரிய பாவம். தந்தையாரே, எனக்கு வருங்கால பொண்டாட்டி, உங்களுக்கு வரப்போற மருமகளை கொல்லணும்னு திட்டம் போடுறீங்களே, நான் இந்த விஷயத்தை உடனே மகாராஜா கிட்ட சொல்ல போறேன். அந்த மாதிரி சொல்லிட்டா அவர் நம்ம உயிரை எடுத்துருவாரு. அப்படின்னா சொல்லக்கூடாதா தந்தையாரே? சொல்லக்கூடாது. சரி, விடுங்க சொல்ல. இங்க பாரு, அந்த ராஜகுமாரி இறந்துட்டா அந்த குருட்டு மகாராஜாவை சிறையில் அடைச்சிட்டு நான் ராஜாவாயிடுவேன்.
ஒண்ணும் ஆகலையே. என் கனவுல வந்த என் கனவு மன்மதன் இவர் தான். நான் வரைஞ்ச கனவு சுந்தரி இவதான்ல? நீங்க? என் பேரு நாகராஜா, ராமானந்த குருவோட சிஷ்யன். நீங்க? ராஜகுமாரி. அம்மா, ராஜகுமாரி. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? அம்மா, இவரு நீங்க வரைஞ்ச ராஜகுமாரன் மாதிரியே இருக்காருல்ல? ஆமா ராஜகுமாரி, உங்களை நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே உங்களோட அழகான வடிவத்தை சித்திரமா நான் வரைஞ்சிருக்கேன். நேர்ல பாக்குற பாக்கியம் இப்பதான் கிடைச்சது. என்னோட ஆசிரமம் இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வந்து ஓய்வு எடுத்துட்டு போகணும். உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்க வாக்க நான் மீற முடியுமா? வாங்க. நான் உங்களை இப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குருதேவா, நாங்க இப்ப எங்க கோட்டைக்கு கிளம்புறோம். அம்மா ராஜகுமாரி, எங்க மரியாதையை ஏத்துக்கிட்டு நாளைக்கு கிளம்புங்க. இல்ல, என்னுடைய வருகைக்காக என் தந்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. உண்மைதான், நீங்க இங்க நல்லபடியா இருக்கீங்கன்னு உங்க அப்பாக்கு செய்தி அனுப்பலாம். நான் சொல்றத கேளுங்க. சரி, வாங்க. ராஜா, எப்படி வாங்க. ராஜா, அந்த பொண்ணு இங்க பார்த்தா மாதிரி இருக்கு. ரஞ்சனி, அவ வேற யாரும் இல்ல, அன்னைக்கு நதிக்கரையிலன்னு நான் வரைஞ்ச என்னோட கனவு சுந்தரி. கனவும் நினைவாங்கன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரசாந்தமான சூழ்நிலையில இந்த பூங்கா வனத்தை பார்க்கும் போது இங்கேயே இருக்கணும் போல தோணுது. ராஜா, இந்த நடு ராத்திரியில உன் கனவு கண்ணியோட பேசிட்டு இருக்கியா? அப்பா கூப்பிடுறாரு, உள்ள போங்க. அந்த புறத்துல வாழறவங்க இந்த ஆசிரமத்துல இருக்க முடியுமா? அந்த ரத்ன ஆபரணங்கள், ஹம்சத்துளிகா மஞ்சம், அந்த ஆடம்பரம். ரஞ்சினி தேவி, ஆடம்பரம் கண்ணாடி மாதிரி, கிட்டக்க நின்னு பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் வாங்க. ராஜகுமாரி, அம்மா ராஜகுமாரி, மகாராஜா நம்மளுக்கு ரதம் அனுப்பியிருக்காரு, போலாமா? குருதேவா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். மனோவாஞ்சா பல சித்திரஸ்து. கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த பையன் சரியான நேரத்திற்கு வந்திருக்கவில்லை என்றால் பெரிய ஆபத்து நிகழ்ந்திருக்கும். அம்மா, உண்மைதான். ஆனா கடவுள் எல்லாத்தையும் நம்ம நன்மைக்கு தான் செய்வார்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆபத்து நடக்காம இருந்திருந்தா என் கனவு பலிக்காம போயிருக்கோம் இல்லையா? என்ன கனவுமா? அதான், நான் நாட்டியம் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. அந்த ஆசிரமத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கனவு நிஜமாக போதுங்கிற சந்தோஷம் என்ன சம்பா, அதானே? ஆமா மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா ராஜகுமாரி ஆசிரமத்திலே தங்கி நாட்டியம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஆசிரமத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லம்மா, அவங்களையே இங்க வரவழைக்கலாம். இன்னைக்கே ராமானந்த சுவாமிக்கு உத்தரவு அனுப்புறேன். சரி, சரியான ஆளை அனுப்பி வைக்கிறேன்னு மகாராஜா கிட்ட சொல்லுங்க. ஆகட்டும். இங்க பாருங்க, இந்த வடிவத்துக்கு கை இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும். தந்தடி, தந்தண்ண, தஞ்சண்ணு, தந்திமி. இந்த முத்திரை இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். தஜம் ததக, தஜம் ஜம் ததக, ததடி, ததண, தஜணு, ததிமி. முகபாவம் இப்படி இருக்கணும். தரிதஜம், தரிதரிதஜம், தரிதன ஜனு திமித்தகிரோம். அங்க விஞ்ஞாசம் இதுக்கு இப்படி இருக்கணும். தாம் ததக ஜனு ததே தலக ஜனு, தாம் ததக ஜனு ததே தலக ஜனு, தித்தகிரோம், தித்தகிரோம, தித்தகிரோம். அம்மா, தாயே சோறு இருந்தா போடுங்கம்மா, கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்கம்மா. பாவம், ரொம்ப பசியில இருக்க போல இருக்கு, உள்ள வா, சாப்பாடு போடுறேன். அம்மா, இந்த மாதிரி இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட சொன்னது இல்லம்மா. ஏ
என்னமா என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்களா? நீங்களா? எனக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு தெரியலையா? நான் தாங்க, நான் தான் உங்க பார்வதிங்க, உங்க பார்வதி. தெரியும், பார்வதியே தெரியாதா? பரமேஸ்வரனுடைய மனைவி, அதா கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். பசிக்கு சாதம் போட போறீங்க நீங்க, அன்ன பூர்ணிமா. ஐயோ கடவுளே, இது என்ன அநியாயம்! கட்டின பொண்டாட்டியே தெரியாத அளவுக்கு அவர் புத்தியை மாத்திட்டியா? பிடி சோறுக்கு தெரு தெருவா சுத்துற அளவுக்கு அவரை மாத்திட்டீங்களா சுவாமி? அவருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுத்தீங்க சுவாமி? சாப்பாடு இல்லைன்னு அழுவுறீங்களா? சாரி, நான் போறேன். வேண்டாங்க, போகாதீங்க. நான் அழலங்க, இதே ஆனந்த கண்ணீர். வாங்க, சாப்பாடு போடுற, வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க, உட்காருங்க. இனிமே என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே என்னோடய இருந்துடுங்க. ரெண்டு வேளையும் சோறு போடுறதா தான் நான் இருக்கேன். கண்டிப்பா. பாத்தியா ரஞ்சினி, அந்த புற வாழ்க்கை எவ்வளவு எந்திரமா இருக்குன்னு. உன்ன மாதிரி சுதந்திரமா என்னால இருக்க முடியாது. தங்க கூண்டுல கிளி இருக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை. என்ன சொல்ற? இதெல்லாம் ஏழைங்களோட கண்ணீரை துடைக்கிற பேச்சு. அரண்மனை வாழ்க்கை துன்பகரமானதுன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பதவிக்கு ஏன் அடிச்சுக்கிறாங்க? இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் அனுபவம் ஏற்படணும்ல. ராஜகுமாரி, ராஜகுமாரி, இந்தாங்கம்மா பூவு, நான் போயிட்டு வரேன். என்ன போக்காரம்மா, இன்னைக்கு வந்த உடனே போறேன்னு அவசரப்படுறீங்க, என்ன விசேஷம்? விசேஷம்தாம்மா, அந்த ஏழுமலையான் தயவால என் புருஷ கிடைச்சிட்டாரு. ஆனா அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியல ராஜகுமாரி. போக்காரம்மா, கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் மனப்பூர்வமா அருள் அளித்தாருன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமாம்மா, அதனாலதான் இதுவரைக்கும் விட்டு இருந்த சனிக்கிழமை விரதத்தை தொடங்க போறேம்மா. ஏழு வார விரதமும் நல்லபடியா முடிஞ்சா காணாம போன என் ரெண்டு பொண்ணுங்களும் என்ன வந்து சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அப்படியா? போக்காரம்மா, விரதத்துக்கு என்னென்ன தேவையோ நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதுமா, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ராஜகுமாரியே உதவ முன் வரும் போது ஏன் மறுக்கிற? ரஞ்சினி, போக்காரம்மா வாழ்ந்து கெட்டவங்க, ஆத்மார்த்தமா ரொம்ப நல்லவங்க இவங்க. ஓஹோ, போக்காரம்மா, இவங்க ராமானந்த சுவாமியோட மக ரஞ்சினி தேவி, சங்கீத நாட்டியத்துல கலை சிறந்தவள். அப்படியா? அந்த முகத்துல லட்சுமி கடாட்சம் இருக்கு. சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும். என் தங்க கட்டி. பூ விக்கிறவளுக்கு எதுக்கு இவ்வளவு உரிமை? ராஜகுமாரி, என்ன இது அநாகரிகம்? இது அநாகரிகம் இல்ல ரஞ்சினி, அன்பு. இதெல்லாம் உனக்கு புரியாது. மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை பார்த்ததும் என் பெரிய பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. அந்த சந்தோஷத்துல நான் என்ன மறந்துட்டேன். வரேம்மா, வரேம்மா. சம்பா, உன்னை பார்த்த உடனே ஆயிட்டேன். தெம்பா, எங்க இருக்காரு உங்க அப்பா? எப்படி இருக்கு நம்ம கவிதை? அப்பா பாப்பா, அது கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எனக்கு தெரிய நல்லா இருக்கும்னு. இது என்ன கவிதை? இதை விட பிரமாதமான கவிதை எல்லாம் எழுதுவேன். அந்த கவிதையை கேட்டா கும்மனு இருக்கிற நீ அப்படியே சும்மா கும்மனு இருப்ப. போது, போய் சொன்னது. போய் சொல்றேனா? ஒரு தடவை என்ன நடந்தது தெரியுமா? அங்க வங்க கிழிஞ்ச காஷ்மீர தேசத்த ராஜகுமாரிங்க எல்லாம் ஐயா உன கவிதையை கேட்டு அப்படியே என்ன பாராட்டி மழையில நினைச்சாங்க. கல்யாணி, நடனத்துல ஆரம்பிச்ச நம்மளோட உறவு இது வரைக்கும் எல்லாமே கனவாவே இருந்துட்டு வருது. ஆனா இப்ப உன்னை விட்டுட்டு போகணும்னா எனக்கு மனசே வரமாட்டேங்குது. எனக்கும் அதான் கவலையா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க கூடாதா? உன்னோட நடன பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த இடத்துலயே இருக்கிறதுங்கிறது சரியில்லை. அதுவும் இல்லாம குருதேவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. மறுபடியும் எப்ப வருவீங்க? உனக்கு மாப்பிள்ளையா சீக்கிரமா வருவேன். அது அவ்வளவு சுலபமா நடந்துருமா? சந்தேகமா?
மானிட முடியும் நினைச்சானா செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கல்யாணத்துல என்ன தடை இருக்கு? என் தந்தைக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோட இருக்கேன். கல்யாணி, தெய்வ அனுகிரகம் இருந்தா அவருக்கு கண்டிப்பா கண் பார்வை வரும், நம்ம காதலும் வெற்றி பெறும். என்னமா என்னங்க பிரச்சனை? கணவனோடு சேர்ந்து ஒரு சனிக்கிழமை விரதத்தை முடிச்சிட்டு இனி வர இருக்கிற ஆறு சனிக்கிழமையும் விரதத்தை நல்லபடியா முடிக்க நீதான் அருள் செய்யணும். கண் வைத்தியத்தில் சிறந்தவர் என்பதால் உங்களை அழைத்தோம். மகாராஜாவுக்கு எப்படியாவது கண் பார்வை வர வேண்டும். மன்னிக்கணும், வைத்தியம் செஞ்சு பார்வை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எதுக்கு தயங்குறீங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னவோ கூறுங்கள். பாதாள உலகத்துல பூத பிரேத பிசாசுகளுக்கு மத்தியில அபூர்வ சிந்தாமணிங்கிற ஒரு அபூர்வமான கல் இருக்கு. அந்த கல்லை கொண்டு வந்தா அந்த கல்லை வச்சு மகாராஜாவுக்கு பார்வையை வர வைக்கலாம். அபூர்வ சிந்தாமணியா? என்ன, பாதாள உலகத்திலயா? பூத பிரேத பிசாசுக்கு நடுவுல? ஐயோ, அம்மா நடுவுலயா? ஆமா, இதுவரைக்கும் அதை பார்த்தவங்களும் கிடையாது, கொண்டு வந்தவங்களும் கிடையாது. அதை கொண்டு வந்தா என் தந்தைக்கு பார்வை வந்துருமா? கண்டிப்பா. மந்திரி அவர்களே, மகாராஜா இதை எல்லோருக்கும் தெரிவியுங்கள். அதை கொண்டு வருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். உத்தரவு பிரபு. நாகராஜா, மகாராஜாவோட அறிவிப்பை கேட்டல்ல? நாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். நீ உன் தைரியத்தால அந்த அதிசய கல்ல கைப்பற்றி நீ கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே அதுல காமி இந்த உலகத்துக்கே நல்லது பண்ணுவனா இருப்ப. உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் எதையுமே சாதிப்பேன் குருதேவா. மகாராஜாக்காக இல்லைனாலும் அந்த ராஜகுமாரிக்காக கண்டிப்பா போவாரு. ரஞ்சனி, குருதேவா ஆசீர்வாதம். வெற்றி உண்டாகட்டும் குருதேவா. என் நண்பன் போகக்கூடிய இந்த காரியத்துக்கு அவனுக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லா உதவியும் நான் செய்யலாம் இருக்கேன். அதனால அவன் கூட போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். நல்லது. அன்ப தந்தையாரே ஆசீர்வதியுங்கள். அந்த மணியை நான் கொண்டு வருகிறேன். செத்துடுவ. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அப்புறம் அந்த மணியை வேற யாராவது எடுத்துட்டு வந்து இந்த ராஜ்யத்தையும் மகாராணியும் எடுத்துட்டு போயிட்டா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த மணியை யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்ப அந்த நாகராஜா மட்டும் போயிருக்க? அவன் போவான்னு நான் முதலே எதிர்பார்த்தேன். கத்தில ரத்தம் படாம காரியத்தை சாதிக்கிறது தான் மந்திரியோட ராஜதந்திரம். உனக்கு எதிரியா இருக்கிற அந்த நாகராஜ அந்த பாதாள உலகத்துக்கு போகவும் முடியாது, மணியும் கிடைக்காது, ராஜாவுக்கு பார்வையும் வராது. சிந்தாமணியா, மந்திர தந்திரத்தினோட உதவி இல்லாமலேயே நாம நினைச்சதை எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற அளவுக்கு அபூர்வ சக்தி வாய்ந்தது அந்த கல்லு. ஆனா அந்த கல்லை அடையிறது ரொம்ப கஷ்டம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். மகரிஷி, இந்த தேசத்துக்காக உயிர் கொடுக்கணும்னாலும் சந்தோஷம்தான். ஆனா உங்களை மாதிரி மகரிஷியோட ஆசீர்வாதம் இருக்கும் போது அந்த மணி அடையிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. உன்னுடைய தேசபக்திக்கும் மன தைரியத்தையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைறேன். சரி, உன்னுடைய கையை நீட்டு. அந்த மையை நீ தடவிக்கொண்டால் வெகு தொலைவில் இருக்கும் அந்த கொதிக்கும் தீக்குழம்பு கருகில் ஆகாய மார்க்கமாக உன்னை அழைத்துச் செல்லும். அங்கே உன் சுய அறிவை பயன்படுத்தி அந்த கல்லை அடைந்துவிடு. நன்றி. வெற்றி பெறுவாயாக. நினைக்கிறேன் கீழே போற
என்னது? தைரியத்துக்காக பாட்டு பாடுற பயமுடு. அப்பா முழுசா வந்து இறங்கிட்டோம். என்னடா சத்தாது? பயப்படாத இரு, பொறுமையா இரு. என்ன பயப்படாத, வணங்கிட்டி இங்க வா. பாதாள லோகத்துக்கு வழி. இங்கு கொதிக்கும் தீக்குழம்பு குளத்தில் தைரியமாக குதித்தால் அது உங்களை பாதாள லோகத்திற்கு அழைத்து செல்லும். அங்க பாரு, இதுல குதிக்கணுமா? அடே அப்பா, இதுல குதிச்சா பாதாள லோகத்துக்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு தான் போவோம். அப்ப நீ குதிக்க மாட்டியா? ஏன் நீ போக போறியா? என்ன நண்பா, நண்பா என்ன தனியா விட்டு நீ மட்டும் போக போறியா? நமக்கு கல்லு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இங்கிருந்து போயிடலாம். முன்ன வச்ச கால பெண் வாங்கறது தைரியசாலி கிடையாது. உனக்கு பயம் இருந்தா நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் மணிக்கல்ல எடுத்துட்டு வரேன். ஜெய் குருதேவா. உள்ள குதிச்சுட்டானே, அதுல இருந்த திராகம் நெருப்பு புகையெல்லாம் மறைஞ்சு போச்சு. அட பூவு, ரோஜா பூவு, நாமளும் கீழே குதிக்கலாமா? வேண்டாம் நண்பா, இங்க வர வரைக்கும் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கலாம். சரியான பதில் சொல்ல வேண்டும். சொல்லவில்லை என்றால்? உன்னை போல் இதற்கு முன் வந்தவர்களுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் நேரும். கேளுங்கள். தரணியில் பெரிதாக கிடைக்க பெறுவதேது? பால் போல தெளிவான தாயின் பாசம். கடலை விட பெரிதான உலகத்திலோர் இடமேது? கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள நல்ல மனசு. கத்தியின்றி ரத்தமின்றி மனிதனை கொல்வது ஏது? கர்வத்தினால் பேசும் வார்த்தை ஒன்றே. பேரும் புகழும் பெறுவது யாரு? உலகத்தில் ஒருவன் செய்த புண்ணியத்தினால். வாழ்வினில் சாகாவரம் பெற்றவர் யாரு? தர்மத்தை குறைக்காமல் செய்பவனே சிறந்த யோகி. தரணியிலே தர்மவான் யாரு? தியாகம் செய்பவன். அறமுடன் வாழ உதவி செய்வனேது ஆத்மபலமே.
மகாவீரா, எனது பெயர் வித்யாதரன் கந்தர்வன். அறிவில் சிறந்தவன் என்ற கர்வத்தால் பண்டிதர்களை பரீட்சை செய்து அவமானப்படுத்தினேன். என் அகங்காரத்தை கண்ட துர்வாச முனிவர் எனக்கு சாபத்தை கொடுத்தார். என்னுடைய 7 கேள்விகளுக்கு யார் பதில் கூறினாலும் எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறினார். இன்று தங்களால் எனக்கும் இந்த அரசகுமாரர்களுக்கும் சாப விமோச்சனம் கிடைத்தது. அபூர்வ சிந்தாமணி உனக்கு கிடைக்க இவ்வழியில் செல். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். மிக்க நன்றி. பயப்படாத, நான் மனுஷி கிடையாது, காமினிங்கிற தேவ கன்னிக. அமாவாசை அர்த்தராத்திரி அன்னைக்கு பிறந்த ஒரு மானிட நினை தொட்டா எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடும். உன்னால இன்னைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. ஜாக்கிரதை.
இப்ப வேண்டாம், அப்புறமா. நண்பா, குருதேவா வந்துட்டி அப்பா. உங்க ஆசீர்வாதத்தால அந்த மணிக்கல்ல எடுத்துட்டு வந்துட்டேன். நாகராஜா, உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். உன்னால என் பிரதிஷ்டையெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. இந்த பாருப்பா, இந்த அதிசயக்கல்ல உனக்காக மட்டும் உபயோகப்படுத்தாத, இந்த உலக நலத்துக்காகவும் உபயோகப்படுத்து. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நாளைக்கு சப்தமி, ரொம்ப நல்ல நாள். அரண்மனைக்கு போய் ராஜாக்கு பார்வையை கொடு. உத்தரவு குருதேவா. எனக்காக ஏதாவது கொண்டு வந்தியா? உனக்கு என்ன வேணுமோ கேளாத, உடனே தரேன். ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கான். இவன் என்னத்தை கொடுக்க போறான்? வெறும் சாம்பல தான் கொடுப்பான். மந்திரி புத்திரன், என்ன கேள, என்ன வேணுமோ நான் தரேன். பயமுடுற மாப்பா, மாப்பா எத்தனை தடவை சொல்றதுல மந்திரி பயலே, ரொம்ப சிரிக்காத. என் திறமைய காட்டுற, உனக்கு என்ன வேணுமோ கேளு. கேக்கணுமா? நீ அசையாம யாரையும் கூப்பிடாம எனக்கு அப்பத்தை வர வைக்கணும். அப்பமா, அப்பமா, ஓம் பக 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 சக சக, அப்பத்தை கொண்டு வாடி அழகான சுந்தரி. இதெல்லாம் எனக்கு எனக்கு தானா? சம்பா, அந்த மாங்கா மடுகன ஒரு வழி ஆக்கிரம் பாரு. ஓம் பக 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 சக சக, அந்த அப்பத்தை எல்லாம் தவளையா மாத்திரி அழகான சுந்தரி. ஐயோ, ராஜா. என்ன ரஞ்சனி, இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் போலியா? உன் மேல எனக்கு என்ன கோபம்? பின்ன வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏதோ மணி எடுத்துட்டு வந்தீங்களா? என்கிட்ட காட்டக்கூடாதா? இந்த பாரு மணி, ரொம்ப சின்னதா இருக்கே. மணி சின்னதா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப அதிகம்.
அப்படின்னா இது வைத்தியத்துக்கு தான் பயன்படுமா இல்ல வேற ஏதாவது? இதோட பேரு அபூர்வ சிந்தாமணி, அதாவது எல்லா ஆசைகளும் நிறைவேற்றும். அப்படியா? அப்போ இந்த மணி வேலை செய்யணும்னா ஏதாவது மந்திரம் சொல்லணுமா? அந்த மாதிரி அது செய்ய வேண்டாம். இந்த மணியை வேண்டிக்கிட்டு எது வேணும்னு மனசுல நினைச்சா அது நடக்கும். எப்படி எப்படி? மணியை வேண்டிக்கிட்டு என்ன வேணுமோ மனசுல நினைச்சுக்கணுமா? நீ உடனே இந்த மோதிரத்துக்குள்ள அடங்கணும். என்னப்பா, உன் நண்பன் இன்னும் வரவில்லையே? இப்ப வந்துருவார் மகாராஜா. நினைச்ச இடத்துக்கு வரதுக்கு உண்டான கல்ல அவர்கிட்ட இருக்குல்ல. மன்னனை வணங்குகிறேன். அவந்தி நாட்டு மன்னனுக்கு வணக்கங்கள். என்ன ரஞ்சனி, நாடக கூட்டாளமே வாடகை எடுத்துட்டு இருந்தியா? வாயமுடு. ரஞ்சனியா? என்னம்மா, நாகராஜ் வரவில்லையா? இல்ல, அந்த மணி எடுத்துக்கிட்டு நானே வந்திருக்கேன். மன்னன் அனுமதிச்சா உங்களுக்கு பார்வைய வரவழைப்பேன். அப்படியே செய் மகாராஜா. உட்காருங்க. மகாராஜா, கண் திறந்து பாருங்க. எனக்கு பார்வை வந்துவிட்டது. என்னால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. அம்மா, கல்யாணி. அப்பா. கல்யாணி, இவ்வளவு நாளும் நீ எப்படி இருப்பேன் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னால உன்னை பார்க்க முடியுதும்மா. அம்மா, கல்யாணி. மணிக்காக கொடுத்த வாக்க மகாராஜா மறந்துட்டார் போல் இருக்கு. இல்லம்மா. அப்படின்னா நான் எது சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? நிச்சயமா. என்ன வேண்டுமோ கேள். மணிகளா, முத்துக்களா, ஆபரணங்களா, எது வேண்டுமோ கேளம்மா. என்ன வேண்டும்? இந்த நிமிஷமே நீங்க ராஜ்யத்தை விட்டு இந்த சாம்ராஜ்யத்தை ஏகிட்ட ஒப்படைக்கணும். மகாராஜா, இதுல ஏதோ மோசம் இருக்கு. கல்ல கொண்டு வந்தது என் நண்பன். எந்த படி சந்தாலும் அவனுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, இந்த துரோகியை உடனே சிறையில அடைக்கணும். என்ன பண்ணு சொல்லுங்க. ராஜ துரோகத்துக்கு சிறையில அடைச்சிட்டாகணும். மகாராஜா ஆணையிடுங்கள். இப்போதே இந்த மோசக்காரியை நிறுத்துங்க. நான் நினைச்சா இந்த மணியோட உதவியினால உங்க எல்லாரையும் அழிச்சு இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருவேன். என்ன மகாராஜா, நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுறீங்களா இல்லனா? இல்லம்மா, கொடுத்த வாக்க மீறது எங்க வம்சத்திலேயே கிடையாது. உன் விருப்பப்படியே இந்த ராஜ்யத்தை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். நாளையே அதை செய்துவிட்டு நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறுகிறேன். அப்பா, ரஞ்சனி அவ்வளவு துரோகம் பண்றாளா? ஆமா குருதேவா, அந்த மணிய நாகராஜ் கிட்ட இருந்து அவதான் எப்படியோ திருடி இருக்கா. சரி, நாகராஜ் எங்க இருக்கான்? அதுதான் எங்க இருக்கான்னு புரியல குருதேவா. குருதேவா, நீங்க உடனடியா போய் அந்த ரஞ்சனிக்கு புத்தி பத்தி சொல்லலனா ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடந்துரும். சரி, போலாம். அம்மா ரஞ்சனி, இதுதான் ராஜமுத்திரை ராஜ கிரீடம். மக்களை நன்றாக பார்த்துக்கொள். நான் இல்லாத குறை வேண்டாம். நான் இன்றே ராஜ்யத்தை விட்டு வெளியேறி தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறேன். செல்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். என்னது? கல்யாணி தாயில்லாத பெண். நான் இவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன். இன்று இவளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உன் சகோதரி போல் நினைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளம்மா. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா கல்யாணி, நான் புறப்படுகிறேன். உங்களுக்கு பார்வை வந்ததேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எங்க பார்வைக்கு எட்டாத தூரத்துக்கு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம்மா, நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகிறேனோ. ஆனா நீ பல காலம் வாழ வேண்டியவ. நீ இங்கேயே இருந்து உனக்கேற்ற கணவனை மணந்து கொண்டு சந்தோஷமாக இருமா. நான் வருகிறேன். அப்பா.
ரஞ்சனி! அப்பா! அடி பாவி, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப கஷ்டப்பட்டு நாகராஜன் இந்த அதிசய கல்ல கொண்டு வந்தா, அதை நீ திருடிட்டு அவனையே இப்படி ஏமாத்திட்டியே. தர்ம பிரபுவான மகாராஜாவை இங்கிருந்து போக சொல்லிட்டியாம, இந்த ராஜ்யத்துக்கே மகாராணியா இருந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறியா? கூடாது, உடனே அந்த அதிசய கல்ல நாகராஜ கிட்ட கொடுத்துட்டு மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா, இதே மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா அவங்க நாக்க ரெண்டாக்கி இருப்பேன். ஆனா பெத்த அப்பா வாச்சேன்னு சும்மா விடுற. அப்பாவா? யாரடி உனக்கு அப்பா? உன்ன மாதிரி துரோகிக்கு அப்பாவே இல்லாம இருக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். யாருமே இல்லாம அனாதையா காட்டுல கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து உனக்கு நாட்டியம் எல்லாம் கத்து கொடுத்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்டேன். நீ அந்த நாகராஜனை என்னடி பண்ணின? அதையாவது சொல்லுடி ராட்சசி. நாகராஜன் இப்ப என் உயிர் காதலன், இனிமே என் இதயத்தை ஆள போற மகாராஜா, புரியுதா? ராட்சசி, நீ செஞ்சிருக்கிற இந்த அநியாயத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ற. உன்னை இங்கிருந்து துரத்திட்டு மறுவேளை பாக்குறேன். வாங்க மக்கள் கிட்டே போவோம். நில்லுங்க, என்ன பாக்குறீங்க? ரெண்டு பேரிய தனித்தனியா சிறையில அடைங்க. மகா மந்திரியாரே, உடனே நான் தான் இந்த நாட்டோட மகாராணின்னு எல்லாருக்கும் தெரிவிங்க. எதிர்க்கிறவங்களை சிறையில் அடைங்க. என்ன மகா மந்திரியாரே, இப்ப சொல்லுங்க, நீங்க எனக்கு நண்பனா விரோதியா? நான் உங்களுக்கு நண்பன் தான். யாரு ராஜ்யத்தை ஆண்டான எனக்கு மந்திரி பதவி இருந்தா போதும், உங்களுக்கு சேவை செய்யறது எங்களது பாக்கியம். தந்தையாரே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க ராணிய பதவி ஏத்த இந்த சுப நேரத்துல மக்களை ஒரு முறை நீங்க சந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரி, போலாம் வாங்க. எல்லாம் கேட்டம்மா, ஒரு பொண்ணா பிறந்த அந்த ரஞ்சனி இப்படி ராட்சசத்தனமா எப்படி நடந்துக்கிறானே என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த கொடுமை ரொம்ப நாள் நீடிக்காதுமா. ஓஹோ, ராஜகுமாரி கல்யாணி தேவியா? ஆடம்பரம் போனப்பவே ராஜகுமாரியும் போயிட்டான். அண்ணா, ராஜபோகம் போலியே. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ அடிமை ரஞ்சனி. எல்லா அடிமைகளையும் போல அவங்க கூடாரத்துல இருக்கணும், புரியுதா? சரி. தினமும் என்ன பன்னீரால குளிப்பாட்டணும், அலங்காரம் பண்ணணும், திராட்சை ரசத்தை குடுக்கணும், சேவை செய்யணும், புரிஞ்சதா? என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன், என்ன தண்டனை கொடுத்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், என் நாகராஜா வேகிட்ட கொடுத்துற. நாகராஜா? ஊ நாகராஜா, அவர் ஏ ராஜா? அவர் உனக்கு கிடைக்க மாட்டாரு, கிடைக்கவும் விட மாட்டேன். உன் கனவுல கூட அவர் பேரை நினைக்கிறத விட்டுடு. போகரம்மா. அழாதம்மா, அழாத. மாய மந்திரம் எல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காதம்மா. அந்த வெங்கடேஸ்வர சுவாமி அருளால உன் நாகராஜன் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவார். ராஜா, பாத்தீங்களா அந்த கல்யாணியோட பேராசைய? நான் இவ்ள செஞ்சது உங்களை அவளுக்காக தாரவாக்கவா? இந்த ரஞ்சனி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ரஞ்சனி, என்ன இது? நான் எங்க இருக்கேன் இப்ப? இந்த ரஞ்சனி இந்த அவந்தி நாட்டோட மகாராணி, நீங்க மகாராஜா. என்னையும் இந்த நாட்டையும் ஏத்துக்கங்க. ரஞ்சனி! ராஜா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நான் குருவோட பொண்ணு தானே உதறி தள்ளீங்க. நான் உண்மையிலேயே அவரோட பொண்ணு இல்லையா, அது அவரே சொன்னாரு. இப்ப புரிஞ்சுதா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ராட்சசியே, அப்பாவை மாதிரி நடிச்சு மணியை திருடி இப்படி நாடகம் ஆடுறிய, எதுக்கு இப்படி ஏமாத்துன? அது உங்க மேல இருக்கிற ஆசையினால. இவ்வளவு நாள் குருவோட பொண்ணுங்கிற மரியாதை உன் மேல வச்சிருக்க, இப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. மோசக்காரி! எங்கடி என் கல்யாணி? உன் கல்யாணியா? இப்போ என்னுடைய அடிமை. அவ ராஜகுமாரியா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், அவ என்னுடைய இதய ராணி. என்ன புரிஞ்சுதா? ராஜா, கோவப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னை ஏத்துக்கிட்டு இந்த ராஜபோகத்தை அனுபவிங்க. அந்த கல்யாணிய மறந்துடுங்க. அது முடியாது. என்கிட்ட இருந்து என் கல்யாணி யாராலையும் பிரிக்க முடியாது. நில்லு!
மகாராஜா. என்னங்க பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்க கோயிலுக்கு போற நேரமாச்சு வாங்க. எங்க போயிட்டாரு, எங்கேயும் காணுமே. என்னங்க 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 சுசிலா ராமனா ஐயா அவர் வீட்டுல இல்ல, எங்க போனாரோ தெரியல. நீங்க யாராவது உங்க புருஷனை பாத்தீங்களா? ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை பூஜைக்கு வேற நேரம் ஆகுது, அவரை வேற காணோம். இப்ப நான் என்ன செய்ய? பாருங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் போய் தேடி பாக்குறோம், அவர் எங்க இருந்தாலும் கூட்டு வரோம். என்னமா இதெல்லாம், பூ போல இருக்கிற உங்க கையால இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? கொடுங்க. ஐயோ பாத்தீங்களா உங்க கையில எப்படி கொப்பளிச்சிருச்சு, அந்த ராட்சசி உங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறா. அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன், இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு ஏமா இன்னும் இங்க இருக்கணும், வாங்கம்மா இங்க இருந்து போயிடலாம். இல்ல சம்பா, இன்னைக்கும் நாளைக்கும் என் நாகராஜா வந்துருவாரு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவர் வந்துட்டா என் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போயிடும். அம்மா அங்க பாத்தீங்களா ராட்சசி வர. சம்பா போ, போன்னு சொன்னேன். ஏய் கல்யாணி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நாகராஜா, ராஜா, ராஜா பேசாம இருக்கீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் கல்யாணி, உங்க காதலி. காதலியா? என்னோட காதலி ரஞ்சனி தான், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன இது அநியாயம், நிஜமாவே நான் யாருன்னு தெரியலையா? என்னையே மறந்து போயிட்டீங்களா? ரஞ்சனி இவர என்ன பண்ண, என்ன மந்திர போட்ட, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, அவருக்கு சுயநிலவு வரும்படி செய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. கல்யாணி இப்பவாது நான் சொன்னது உனக்கு புரியுதா? நாகராஜா எனக்கு தான் சொந்தம், என் காதலன். என்ன நாகராஜா? அம்மா ரஞ்சனி மந்திரத்தாலையும் மாயத்தாலையும் மனுஷங்களை மாத்தி ஜெயிச்சிடலான்னு பாக்குற, ஆனா காதல வரவழைக்க முடியாது. பழசையெல்லாம் நீ மறக்க வச்சிடலாமே தவிர வருங்காலத்தை உன்னால தடுக்க முடியாது. நீ ஆடிட்டு இருக்கிற நாடகம் அனுபவிச்சுட்டு இருக்கிற மோகம்லாம் ஒரு கனவு மாதிரி, அந்த கனவுல இருந்து நீ வெளியே வரும்போது உன்னோட வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆயிடும். வாய மூடு, ராணியை எதிர்க்கிறது பெரிய குற்றம், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா நாக்க வெட்டிடுவேன், போய் இங்க இருந்து. ராஜா பாப்போ என் முன்னாடி வந்து அந்த மந்திரத்தை சொல்லி கொடுமா. மண்ணாங்கட்டி வந்துட்டியம்மா. ஏய் மண்ணாங்கட்டி. சம்பா உபயோகப்படுத்தி இந்த சிறைச்சாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மந்திரமே மறந்து போச்சு, அது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? மண்டைய உடைச்சாவது மந்திரத்தை ஞாபகத்துக்கு வர வச்சிருவேன், அவளை ஒரு வழி ஆக்குறேன். சம்பா நீ ராஜகுமாரிய ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி. அழாதம்மா, அழாத தாயி.
அந்த புறத்துல சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களை நான் இந்த கோலத்திலேயே பார்க்கணும். அம்மாடி, ஏன் வீட்டுக்கு வாமா, உன்னை ஏன் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். போக்கரம்மா, ஏழையோட வீடாச்சேன்னு யோசிக்கிறியம்மா? இல்லம்மா, எனக்கு ஆதரவு கொடுக்க போய் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறேன். உங்க உப்ப சாப்பிட்ட இந்த உடம்புக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு பரவாயில்லம்மா. வாமா, என் வீட்டுக்கு வா. போக்கரம்மா, உங்க அன்பும் பாசமும் பெத்த தாயே மறக்க வைக்குது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை அம்மானு கூப்பிடணும்னு தோணுது. எவ்வளவு அதிர்ஷ்டம் எனக்கு. அப்படியே கூப்பிடுமா? அம்மா, எனக்கு என்ன ஆயிருக்குமோன்னு சம்பா கவலைப்பட்டு இருப்பா. இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடுறீங்களா? செய்யறம்மா, வா வீட்டுக்கு போலவா. ஓஹோ, போக்காரியா? வந்த உடனே ராணிக்கு வணக்கம் சொல்லணும்னு தெரியாதா? தெரியும். ஆனா பெரியவங்க சின்னவங்களுக்கு வணக்கம் சொன்னா ஆயுசு குறைவுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான். வர சொன்னீங்களாமே. கூட்டாதான் வருவியா? ஏ, ரெண்டு நாளா பூவே எடுத்துட்டு வரல? பாவம் நிறைஞ்ச இந்த ராஜ்யத்துல பூ எங்க இருந்து பூக்குமா? அப்படின்னா நான் பாவம் செய்யறவளா? அத நான் ஏன் வாயால சொல்ல வேண்டியதில்ல, உங்களுக்கே தெரியும். கல்யாணிக்கு அடைக்கலம் கொடுத்தல்ல. நல்லவங்களுக்கு ஒருத்தர் என்ன, இந்த ராஜ்யத்துல இருக்கிற எந்த வீட்லயும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. போக்காரமா, யார்கிட்ட என்ன பேசுற? என்னை எதிர்த்தா நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கடவுள் எப்பவோ செஞ்சிட்டாரு, வேற என்ன இருக்கு செய்யறதுக்கு? போக்காரமா, எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தாலே வர்ற கோபமும் அடங்கி போயிடுது. இது உன் முதல் தப்பு நினைச்சு விட்டுறேன், போயிடு. எனக்கு ஞாபகப்படுத்தின தப்பா. எங்களோட சக்தி எதுவும் பலிக்காது. நீ எதுக்கு வந்த? இந்த மோதிரத்தை கொடுத்த. கோபப்படாதே மானிடா. இந்த தாயத்தை உன் நண்பனுக்கு கட்டினா அவர் பழைய நிலைமைக்கு வந்துருவாரு, வாங்கிக்க. இந்த தாயத்தை கட்டுறதுக்கு மந்திரங்கத்திரம் ஏதாவது சொல்ல போறியா? இல்ல. தப்பிச்ச அப்படின்னா முதல்ல என்ன இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வா. ஓ, நீ முதல்ல ராஜகுமாரியா போய் பார்த்து நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. கிளம்பு. இந்த தாயத்தை கட்டறத கழட்டினா கதை கந்தலாயிடும். சீக்கிரமா வா 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 வா. ரஞ்சனி. ரஞ்சனி என்னோட சொந்த சகோதரி மாதிரி நான் பார்த்தேன். அவளுக்கு என்ன கெடுதல் பண்ணான்னு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சா? தேளி கொட்டுறது அதோட உரிமை. எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்க. இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது.
ராஜா, ஏன் இப்படி முரட்டுத்தனமா கொஞ்சறீங்க? காதலன் காதலி எப்படி கொஞ்சிறது சகஜம் தானே? ஆஹா ஆஹா, இது இடுப்பா நாகப்பாம்பா? ராஜா, இன்னைக்கு என்னமோ புதுசா நடந்துக்கிறீங்க. எப்பவும் நீதானே புரிச்சு புரிச்சு அதில் செய்வ, இன்னைக்கு நான் செய்யறேன். அப்பா, உன் கன்னங்கள் சந்தன கிண்ணங்கள். ஆஹா, உன்னோட உதடுகள் எவ்வளவு மென்மையா இருக்கு. திராட்சை பழம் மாதிரி, திராட்சை மாதிரி இருக்கு. ராஜா, ராஜா, ஏய் இந்த பித்தலாட்டம். ராட்சசியே, ஆடுற மாட்ட ஆடுதா கறக்கணும். அன்னைக்கு என்ன ஏமாத்தி இந்த மணிக்கல்ல பறிச்சு என்னையும் கல்யாணியும் பிரிச்சுட்ட. பாவம், உன்னை உண்மையா காதலிச்ச நினைச்சியா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் மேல எனக்கு காதல் வராது, நான் உன்னை காதலிக்கவும் மாட்டேன். உன்னை காதலிச்ச மாதிரி நடிச்சது இந்த மணி அடையணுங்கிறதுக்காகத்தான். இனிமே நீ நினைச்சது நடக்காது. உன்னை என்ன பண்றேன் பாரு. நாகராஜா, அது போலி மணி. இந்த ரஞ்சனி நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல. இங்க பார், நிஜமான மணி இங்க இருக்கு. ராஜா, இன்னைக்கு உன் சுயரூப வெளிப்பட்டுடுச்சு. இத்தனை நாளா என் காதல தான் பார்த்த. இனிமே நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு கிடைக்காத அழகு யாருக்கும் கிடைக்க கூடாது. நீ ஒரு பாம்பா மாறு. என்ன தைரியம் இருந்தா இந்த பூலோக சுந்தரிய வேண்டான்னு உதறி தள்ளுவானா? அவன் ஒரு முட்டாள். அம்மா, வரேன்னு சொன்ன நாகராஜாவையும் காணோம், கூட்டிட்டு வரேன்னு போன மண்ணாங்கட்டியும் இன்னும் வரல. அந்த ரஞ்சனி என்ன பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குமா? இந்த தர்த்தரம் ஒழியறதுக்கு ஏதாவது வழி போறதா நல்லா இருக்கும். இருக்கு. நாகராஜனை ராஜகுமாரி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ரஞ்சனி நாகராஜனை மறந்துடுவா. அப்புறம் என்ன, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னம்மா கல்யாணி? இல்ல, நான் தான் நாகராஜா, பாம்பு ரூபத்துல இருக்கேன். நாகராஜா கல்யாணி. ராஜா, என்ன இது? உங்களுக்கு இந்த ரூபம் எப்படி வந்தது? உங்களை யார் இந்த மாதிரி பண்ணா? இந்த ரஞ்சனிதான். ரஞ்சனியா? ஆமா ராஜகுமாரி, அவ மேல என் நண்பன் ஆசை பண்ணலன்றதுக்காக அவதான் இப்படி பண்ணிருக்கா. ஆமா ஆமா, இத பத்தி தான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ ராஜா, உங்களுக்கு உங்க நினைவு திரும்பிடுச்சுன்னு, நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். எதுக்காகத்தான் ஆயிரம் கண்களோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எப்படி ஆகும்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. அந்த ரஞ்சனி எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களாமா? அவளோட அராஜகத்தை அடக்க ஆளே இல்லையா? என் நாகராஜாக்கு மனுஷ ரூபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? இருக்குமா, இருக்கு. எல்லா சக்திகளையும் மிஞ்சினவர், கஷ்டங்களை தீக்கிறவரு அந்த ஏழுமலை வாசல், அந்த சுவாமிக்கு விரதம் இருந்தா. ஆனா அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எப்ப ஏற்பட்ட விரதமா இருந்தாலும் பண்ணுவேன். என் நாகராஜாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். சொல்லுங்கம்மா. அந்த விரதத்தை தம்பதி சமேதரா செய்யணும். தம்பதி சமயதராவா? சரி சுவாமிகளே, உடனே போய் எங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை பாருங்க. கல்யாணமா? யாரு கூடமா? வேற யாரு கூட? நாகராஜா கூட தான். மாப்பா,
வாடா மாப்பா. என்ன சொல்ற? அதான்டா மந்திரி பயல என்ன, ராஜகுமாரிக்கு கல்யாணம் முடிய போதே. முடிய போதா? கல்யாணம் முடிய போதா? மகாராணி, மகாராணி, அந்த மண்ணாங்கட்டி சிறையில இருந்து தப்பிச்சு போயிட்டான். காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன நடந்ததுமாரி கல்யாணிக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் யாரு? பாம்பா மாறன நாகராஜாவ. மாங்கல்ய தேவதாப்யோ நமஹ. மாங்கல்ய தாரணம் தரிசே கட்டி மேலம் கட்டி மேலம். மாங்கல்யம் தந்துனானே நாமவ சீவதவே துனா. வந்தே பத்ராமரவகே சரத சதா சர்வ மங்கள மாங்கல்யே. ஓஹோ, பழைய ராஜகுமாரிக்கு கல்யாணம் நடந்துச்சா? ஏன், அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறியா? இல்லடி, உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேக்குறேன். பாவம், கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர இந்த பாம்புனால என்ன சுகப்பட போற? வாழ்க்கை பூரா குமரி குமரி அழறத தவிர வேற என்னடி பண்ண போற? என்ன பண்ண போறனோ செஞ்சு காமிக்கிறேன். இந்த பாம்புக்கு மனுஷ ரூபத்தை கொண்டு வந்து என் நாகராஜாவோட சந்தோஷமா வாழ்வேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். பதிசக்திக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. சுமங்கலியோட தாலிக்கு முன்னாடி எந்த துஷ்ட சக்தியும் பலிக்காது. இந்த நிஜத்தை மண்ணாங்கட்டி சிறையில இருந்து தப்பிச்சு இந்த ஆட்டம் போடுறியா? அதுக்கான தண்டனை அனுபவி. அம்மா, அடுத்து நான் என்ன செய்யணும்னு சீக்கிரம் சொல்லுங்கம்மா. தொடர்ந்து ஏழு சனிக்கிழமை உன் புருஷனோட சேர்ந்து விரதம் இருக்கணும். ஏழு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் சுவாமியோட தெப்ப குளங்கள்ல மூழ்கி திரும்பி வரணும். அப்படின்னா நான் இன்னைக்கே ஏழு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு கிளம்புறேன். என் விரதம் நல்லபடியா முடியணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அந்த ஏழு மலை வாசம் எப்பவும் கூட துணையா இருப்பாரு. தைரியமா போயிட்டு வாமா. என்ன தந்தையாரே, அந்த மணியை நான் அப்பவே எடுத்துட்டு வரேன்னு சொன்னா தடுத்துட்டீங்க. இப்ப அந்த ராஜகுமாரி எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க. தேனா அந்த ரஞ்சனியோட பெரிய தொல்லையா இருக்கு. எப்ப எது பேசினாலும் எலியாக்கிடுவாளோ பூனையாக்கிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு தந்தையார. அத பத்தி தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது அவகிட்ட இருக்கிற அந்த மணியை நாம பறிச்சிடணும். எப்படி? கத்தியில ரத்தம் படாம காரியத்தை முடிக்கிறது தான் இந்த மந்திரியோட தந்திரம். என்ன புரிஞ்சுதா? அந்த மணியை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு வந்துடு. மத்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன். உத்தரவு தந்தையார. மண்ணாங்கட்டி, நீ இப்படி ஆயிடுவேன்னு கனவுல கூட நான் நினைக்கல. பெருச்சாலி மாதிரி இருப்ப, இப்ப சுண்டலி மாதிரி ஆயிட்ட. இனிமே நான் என்ன செய்யறது? சம்பா, அழாத சம்பா. ஆள் குள்ளமானாலும் மனசு பெருசா இருக்கு. ஐசால கிடைக்கிறி மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு உனக்கு நான் நிரூபிக்கிறேன். பொறுத்துரே. என்னவோ, ஒரு பக்கம் கோட்டையில இருக்கிற மந்திரி குமாரன், இன்னொரு பக்கம் ரஞ்சினி தேவி, ரெண்டு பேருக்கிட்டே நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் உங்களை எப்படி காதலிப்பனோ? நான் சொல்றபடி செய். உன் வீட்டுக்குள்ள எந்த ஆம்பளையும் என்னைக்கும் வரவே மாட்டான். உங்களை கையும் வைக்க மாட்டான். குள்ளனுக்கு தலையில எவ்வளவு மூளை. சாம்பா, தூக்கம் வருது, அப்படியே படுக்க வைக்கிறியா? அப்படியா, வாங்க தூங்க வைக்கிறேன். படுத்துக்கோங்க. ஏ சம்பா, நீங்க படுத்துக்கோ. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல, அது வரைக்கும் நீங்க இங்க நாங்க. ஏ சம்பா, நீ படுத்துக்கோ. எனக்கு தான் நான் தான உன கல்யாணம் பண்ணி போறேன். வா வா. ஐயோ, அவன் வந்துட்டா. என் தந்தையார் மீது ஆணை. அப்படின்னா அந்த ரஞ்சினி சும்மா விடுவாளா? சும்மா விடாம
அவ திமிர அடக்கிறதுக்கு என் தந்தையாரும் நானும் ஒரு அருமையான திட்டம் போட்டிருக்கோம். அப்படியா? என்னன்னு சொல்லு சொல்லு. ஆசை தாசை. சரி அந்த பக்கம் வா, உனக்கு மட்டும் சொல்றேன். அண்ணன் அவன் யாரு? அப்படியே இவன மாதிரியே இருப்பான். சின்ன வயசுல நெருப்புல எரிஞ்சு போய் கொல்லி பீசஸ் ஆயிட்டானா, ஆம்பளை காத்து பட்டாலே போதும் வந்து நின்னுடுவான். மகாராணி அம்மாவுக்கு என் வணக்கங்கள். கொண்டு போய் அங்க வைங்க. என்னடி அது? எங்க தோட்டத்துல காய்ச்ச பழங்க மகாராணி அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். அப்படியா? இத குடிச்சா ரெண்டு நாளைக்கு எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. மகாராணிக்கு வணக்கம். யார் நீ? அரண்மனைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. பேரு அன்னக்கிளி. பேரு அன்னக்கிளியா இருந்தாலும் பாக்க ஆம்பளை மாதிரி இருக்க. ஓ அதுவா? என் அம்மாவுக்கு ஆம்பளை புள்ளே இல்லன்னு என்ன ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டா, அதான் இப்படி இருக்க. சரி சரி, நீ என்ன வேலை செய்வ? அடேங்க அப்பா, நிறைய வேலைகள் செய்வேன். நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், உடம்ப நல்லா தேய்ச்சி விடுவேன், கால் வலிக்காம புடிச்சு விடுவேன், மதுபானம் நல்லா தயார் செய்வேன். அப்படியா? உனக்காக அருமையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். குடிங்க குடிங்கன்னு சொல்றல்ல. ரொம்ப சுவையா இருந்தது, ரொம்ப புதுமையா அருமையா இருக்கு. போக போக இன்னும் உங்களுக்கே தெரியும். ஐயோ அம்மா, எங்க இருக்கு? போயிடுச்சு அப்பாடா. இது பேயோட மணி, இது இருந்தா நம்மள பேய் சுத்தப்ப. தந்தையாரே தந்தையாரே தந்தையாரே.
வெளியில சொல்லிடாத, அந்த ரஞ்சனிக்கு தெரிஞ்சா கொன்னுடுவா. மகாராணியாரே, என்னை அழைத்த காரணம் என்னோட மணிஹாரத்தை காணும், யாரோ திருடிட்டாங்க, உடனே அரண்மனை பூரா தேடுங்க, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 50 பொற்காசுகள் தரத அறிவீங்க, உடனே போங்க. உத்தரவு. ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, நாகரீக. அட அட மாலை, ஊசி இல்லாத டூலு, என் கழுத்துக்கு ஏத்த மாலை. மாலை மாலை மனுஷ, அது பார்த்தாலே தெரியுது அந்த மாலை எங்க கொடுக்க மாட்டேன். அது மகாராணி, இது அதையும் நீ கேக்குற, நீ எடுத்துக்கிறதுக்கா? கொடுக்க மாட்டேன். சரி வா, நீ அந்த மாலையை அவங்க கிட்ட கொடு. என்ன என்ன பார்த்து 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 தூக்கிட்டு போங்க. உள்ளமா இழுப்பா, அதான் வரல. என்ன விடு. என்ன இது, யாரு இவ? யாரோ பைத்தியக்காரன். அந்த மணி அரை இவங்கட்ட இருக்கேன். மகாராஜா ஆயிடுவேன், அந்த ரஞ்சனியோட கோட்டத்தை அடக்கிடுவேன். உனக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை என்ன பண்ற பாருங்க, வாங்க உள்ள. முடிஞ்சது கல்யாணம், முடிஞ்சது கல்யாணம், முடிஞ்சது கல்யாணம். மகாராணி மகாராணி, ஏதோ தெரியாம தவறு நடந்துடுச்சு. இந்த மாதிரி தவறு இனிமே நடக்காது, எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி தப்ப நாங்க இதுக்கு மேல எப்பவும் செய்ய மாட்டோம். கன்னத்துல போடுறோம் தந்தையாரே, நீங்களும் கன்னத்துல போடுறீங்க. நீங்க எல்லாம் கூட இருந்து குழி பறிக்கிற நம்பிக்கை துரோகிங்க, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன வேணும் என்னுடைய தயவால் 7 வார விரதம் இன்னையோடு பூர்த்தி ஆகுது. இதே போல என்னோட விரதங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி.
நீயா கல்யாணி? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் விரதம் பூர்த்தி ஆகாது. அப்படி நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். இல்ல, என் சக்தி மேல எனக்கு இருக்கிற அபார நம்பிக்கை. சக்தி? அந்த பரமேஸ்வரன் சக்தி முன்னாடி நீ எங்க, உன் சக்தி எங்க? ரஞ்சினி, அனாவசியமா எனக்கு இடைஞ்சல் பண்ணாத. அகங்காரத்தால நீயே ஆபத்தை வரவழைச்சுக்காத. மிரட்டுறியா? இல்ல, உன்னுடைய நல்லதுக்காக எச்சரிக்கிறேன். இந்த குளத்துல நீ எப்படி குளிக்கிற, உன்னை எந்த சக்தி காப்பாத்ததுன்னு நான் பாக்குறேன். சுவாமி, ஏழுமலை வாசா, அநாத ரட்சகா, ஆபத் பாந்தவா, எல்லா சக்தியையும் மிஞ்சினவனே, உன் கண்ணு முன்னாடியே ஒரு துஷ்ட சக்தி இப்படி நடந்துகிட்டா உன் பக்த கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நீ சும்மா இருப்பியா? உன்னுடைய சக்தி அவ்வளவுதானா? உன்னால முடியாததா? ஒரு காலத்துல கஜேந்திரனை காப்பாத்தினது, அமரிஷிய காப்பாத்தினது எல்லா கதைகள் தானா? உன்னை நம்புறவங்களுக்கு மிஞ்சினது வெறும் கஷ்டங்கள் தானா? கோவிந்தா, சப்தகிரி வாசா, அகிலாண்டேஸ்வரா, ராஜகுமாரி போய் 2 மாசம் ஆகுது, இன்னும் திரும்பி வரல. எங்க இருக்காளோ, என்ன அவஸ்தப்படுறாளோ? என்ன இருந்தாலும் நாம என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் அந்த வெங்கடாஜலபதி இருக்காரு. அம்மா, அம்மணி, வந்துட்டி அம்மா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சுவாமி அருளால 7 வார பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. மடியேந்து 7 வீட்டுக்கு போய் மடிப்பிச்சை எடுக்கணும். அந்த மடிப்பிச்சையில 7 சுமங்கலிங்க கையால மஞ்சள் குங்குமம் போடணும். அந்த மஞ்சள் குங்குமத்தால சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும், உன் புருஷனுக்கு பழைய உருவம் கிடைக்கும். சரிங்கம்மா. 7 வார விரதத்தை பூர்த்தி செஞ்சிட்டாளா? 7 வீட்டுல மடிப்பிச்சை எடுக்க போறாளா? பாத்துறேன். சேனாதிபதி, இந்த ராஜ்யத்துல யாரு கல்யாணிக்கு மடிப்பிச்ச போட்டாலும் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அறிவிச்சிருங்க. இப்ப சொல்லு. இதன் மூலமாக நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ராஜகுமாரி கல்யாணி தேவிக்கு யார் பிச்சை இட்டாலும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது மகாராணி ரஞ்சினி தேவியின் ஆணை. அம்மா, அம்மா, யாரு? மடிப்பிச்சை போடுங்கம்மா. எடுத்துட்டு வர இருமா. வரேம்மா. நல்லதுமா. பிச்சை போடக்கூடாதுன்னு ஆணை இருக்கு தெரியும். தெரிஞ்ச பிச்சை போட்டியா? வரேம்மா, போயிட்டு வாம்மா.
எடுத்துட்டு போங்க. அம்மா, யாரம்மா? மடிப்பிச்சு போடுங்கம்மா, எடுத்துட்டு வர இருமா. எனக்கு அவசியமே இல்லடா. என்னம்மா, என்னாச்சு? என்ன நடந்ததுமா சொல்லு. மடிப்பிச்ச எடுக்கலையா? எப்படிமா முடியும்? எனக்கு மடிப்பிச்ச போடுறவங்களை தூக்கல போட சொல்லி அந்த ரஞ்சினி உத்தரவு விட்டுருக்கான். அதையும் மீறி மடிப்பிச்ச போடுறவங்களை எல்லாம் அந்த காவலாளர்கள் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில யாருமா எனக்கு மடிப்பிச்ச போடுவாங்க? போட மாட்டாங்க. நான் போடுறேம்மா. அம்மா, என்னம்மா சொன்னீங்க? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க மடிப்பிச்சு போடுவீங்களா? எனக்காக நீங்க உங்க உயிருக்கே ஆபத்தை வர வச்சுக்குவீங்களாம்மா? எப்போ ஒரு நாளைக்கு போக போற இந்த உயிர் ஒரு நல்ல காரியத்துக்காக போறதை விட வேற என்னம்மா சந்தோஷம் இருக்கு? கடவுளே, என்ன உன்னை நம்புற உங்களுக்கே சோதனையை கொடுக்கறியே. அந்த ரஞ்சனியோட அராஜகத்தால என்னோட மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராம என் மரணத்தை முடிக்க அருள் பண்ணி சுவாமி. என்ன தைரியம்? பிச்சை இட்டா அது குற்றம்னு தெரியலையா உனக்கு? உன்னை இப்படி விடக்கூடாது. வா, வா. என்ன தைரியம் உனக்கு? வா. அம்மா விடுங்க. நீங்களா? ஆமா, நான் தான் இப்ப சேனாதிபதி. ஓஹோ, அப்படின்னா நீங்க தான் எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது மகாராணியோட கட்டளை. இல்ல, நியாயத்துக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதர்மத்துக்கு தொடை போய்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, அன்னைக்கு இந்த விரதத்தை நாம செய்யாம விட்டதுனால தான் இன்னைக்கு இப்படி இருக்கும். ஆனா இன்னைக்காவது அந்த புனிதவதிக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கங்க. நல்லது செய்யலனாலும் கெடுதல் செய்யாம இருங்க. முடியாது, மகாராணிக்கு துரோகம் செய்ய மாட்டேன். மகாராணி, அந்த மாயக்காரிய மகாராணி. என்ன சொன்ன? அந்த திமிர் பிடிச்சவங்கிட்ட வேலை செய்யறதை விட பிச்சை எடுக்கிறது மேல. என்ன சொன்ன? அவங்களை தயவு செஞ்சு அடிக்கோ. பாத்தியாமா, எந்த ராஜ்யத்திலயும் இந்த மாதிரி அநியாயம் பண்ண மாட்டாங்க. நீ பக்கத்து ஊருக்கு போய் உன் வழிய பாத்துக்கமா. சரி. சாப்பிடுப்பா. ஐயா சாப்பிடு. ஐயா. யாருங்க உள்ள வாங்க. யாருமா நீ? இப்ப நான் ஒரு அநாத மாதிரி, ஒரு மாயக்காரி மூலமா என்னுடைய கணவர் பாம்பா மாறிட்டாரு. இவருக்கு பழைய மாதிரி உருவ வர்றதுக்காக நான் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ரெண்டு சுமங்களையும் மடிப்பிச்சு கொடுத்தா என்னுடைய விரதம் பூர்த்தி ஆயிடும். ஐயா, தயவு செஞ்சு உங்க மனைவி கையால எனக்கு மடிப்பிச்சு கொடுங்க. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லம்மா. இவன் அம்மா இவனை பெத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. அண்ணில இருந்து நான் தான் இவனை கண்ணுக்கு கண்ணா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி வரேங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. உங்களை பார்த்தா பெரிய இடத்து போன மாதிரி தெரியுது. நீங்க இங்கேயே உட்காந்து ஓய்வெடுத்துக்கங்க. நான் போய் ரெண்டு சுமங்கலி பெண்களை கூட்டிட்டு வரேன். சீனு,
நீ போய் பால் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடு. சரிப்பா. வர்றம்மா. என்னடா விளையாடலாம், வாடா வாங்க போலாம். ராஜா இந்தாங்க இந்த பாலை குடிங்க. இது என்னோட பாம்பு தான், எனக்கு தெரியாம இது ஓடி வந்து கடிச்சிருச்சு. யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க ராஜா. எங்க வீட்டுக்கு வந்தவங்க பாம்பா? தங்கராசு, வீரபாண்டி, முத்துவேலு, பாம்பு கடிச்சிருச்சாம்பா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணுதா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இவதா பாருங்க, இப்ப பாம்பு கடிச்சுதான் என் புள்ள செத்துட்டா. அதை அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. ஐயா என்னது இது? அவசரப்படாதீங்க, இந்த பாம்பு இங்க இருந்து எங்கேயுமே போல, யாரையும் கடிக்கல. என் பேச்ச நம்புங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வேணும்னா என்ன அடிங்க, கொள்ளுங்க. தயவு செஞ்சு என்னோட கடவுள் ஒன்னும் செய்யாதீங்க. அடிக்கடி
பிரிச்சு போடுங்க. மனோவாஞ்சா பலசித்திரஸ்து. தீர்க்க சுமங்கலி வரம். என்ன இது அதிசயம்? சுவாமி வெங்கடேஸ்வரா, ஸ்ரீனிவாசா, உங்க அருளால என்னோட விரதம் பூர்த்தி ஆயிடுச்சு. சுவாமி, என்னோட கணவருக்கு மனித ரூபத்தை கொடுங்க. புண்ணியவதியே, இந்த விரத குங்குமத்தை உன் புருஷன் மேல தூவி விடு. பழைய ரூபத்துக்கு அவர் வந்துருவாரு. அப்படியே செய்யற சுவாமி. அம்மா கல்யாணி, அந்த காலத்துல உன்னோட தாய் தந்தையர் பண்ண முடியாத இந்த விரதத்தை இப்ப நீ செஞ்சு என்னோட அனுகிரகத்தை அடைஞ்சிருக்க. இதனால உனக்கு மட்டும் இல்ல, உன் கணவருக்கும் உன் வம்சத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பலன் உண்டு. தாய் தந்தையரா? பூவுக்கிறவங்க தான் உன் தாய். பிரம்ம படிச்சு சுத்திட்டு இருக்கிற அந்த ராமசாமி தான் உன்னுடைய தந்தை, ரஞ்சனி உன்னுடைய சகோதரி. நீ உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து தீர்க்க சுமங்கலியா இருந்து ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா நீடூடி வாழணும். கல்யாணி, 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 எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க கல்யாணி. என் கையில என்ன இருக்கு? எல்லாம் இந்த வெங்கடேஸ்வர விரத மகிமைதான். என்ன பூக்காரமா, இந்த ரஞ்சனி எதிர்த்தது தப்புன்னு இப்பவாவது உணர்றியா? இல்லம்மா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் தான் புருஷனுக்கு முன்னாடி போகணும்னு விருப்பப்படுவாங்க. இதுல எனக்கு சந்தோஷம். அப்படின்னா இந்த சேனாதிபதி உன் புருஷனா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஆகட்டும், நிறுத்துங்கள். ரஞ்சனி! ஓ, முன்னாள் மகாராஜாவா? என்ன இந்த பக்கம்? உன் அராஜகத்தை சகிக்க முடியாமல் வந்து விட்டேன். உன்னிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தது மக்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள, சீரழிக்க அல்ல. நீ ஒரு நிமிடம் கூட இந்த பதவியில் இருக்க தகுதியற்றவள். தளபதியாரே, இந்த ராட்சசியை சிறையில் அடையுங்கள். முன்னாள் மகாராஜா, பதவியில இல்லனா யாரா இருந்தாலும் சரி, மக்கள் மதிக்க மாட்டாங்க. நீ உயிரோட இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து தான். இந்த முன்னாள் மகாராஜாவை கைது பண்ணுங்க. ரஞ்சனி! நாகராஜா! ஆமா, இன்னியோட உன்னோட பாவமும் அழிய போகுது. இந்த ரஞ்சனியோட சக்தி என்னன்னு தெரியாம பேசுற, இப்பவே உன்னை அழிச்சிடுறேன் பாரு. ஜெய் வெங்கடேஸ்வரா! ரஞ்சனி, தெய்வ சக்தி முன்னால உன்னோட மந்திரங்கள் தந்திரங்கள் பலிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? மணிக்கல் இருக்கிற மமதையில தான் இத்தனை நாள் என்னையும் மக்களையும் கொடுமைப்படுத்தின. பதிலுக்கு இந்த மக்கள் உனக்கு தண்டனை கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. மன்னங்கட்டி, முதல்ல குருதேவரை போய் கூட்டிட்டு வரணும். என்ன எதுக்குமா காப்பாத்தின? கட்டின புருஷனுக்கு என்ன அடையாளம் தெரியல. என் குழந்தைங்களும் என்ன விட்டு போன பிறகு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா, அந்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த வெங்கடேஸ்வர விரத குங்குமத்தை அவர் மேல தெளிங்க. ஏழுமலை வாசா வெங்கட்ரமணா!
என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? பார்வதி, பார்வதி, என்னங்க பார்வதி? என்னங்க பார்வதி? பார்வதி, நீ உயிரோடு தான் இருக்கிய பார்வதி. அன்னைக்கு அந்த தீயில நீயும் பிள்ளைங்களும் கருகி போயிட்டீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாம் மாயமா இருக்கு பார்வதி. இல்லங்க, அன்னைக்கு சனிக்கிழமை விரதம் இருக்காம சுவாமிக்கு அபச்சாரம் செஞ்சோம், அதனாலதான் நமக்கு இந்த நிலைமை. ஆமா, சொத்து கைக்கு வந்த உடனே எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அனுகிரகம் பண்ண ஆண்டவனையே நான் அவமானப்படுத்தினேன். திருமலை ஆண்டவா, வெங்கடேசா, உன் சக்தி தெரியாம நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு சுவாமி, என்ன மன்னிச்சிடு. நம்ம பிள்ளைங்களாம் எங்க பார்வதி? இதோ இங்கேயே இருக்கேன். அம்மா, நான் தான் உங்க சின்ன பொண்ணுமா. சரஸ்வதி, அப்பா. அம்மா, சரஸ்வதி, அம்மா. பார்வதி, நம்ம பெரிய பொண்ணு எங்க? உங்க இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அந்த ரஞ்சனி தேவிதான், உங்க பெரிய பொண்ணு. மானம் போகிறதுக்கு முன்னாடி உயிரை விட்டுறணும். செத்தாலும் மகாராணியா தான் சாவேன். என்னைக்காவது நீ எனக்கு தேவைப்படுவன் தான் உன்னை வச்சிருந்த. அம்மா, இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க போலாம். வாங்க. ரஞ்சனி, அம்மா, ரஞ்சனி, அம்மா, ரஞ்சனி, அம்மாடி, அம்மா, ரஞ்சனி, என்னம்மா, என்னாச்சு? உக்காரம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டேன். என்னம்மா, என்ன சொல்ற நீ? பாம்பு என்ன கொத்திடுச்சுமா? அம்மாடி, என்னம்மா, என்ன காரியம் செஞ்ச? நான் பூக்காரி இல்லம்மா, உன்னை பெத்த தாய், உன்னோட அம்மாம்மா நான். அம்மா, அக்கா, அக்கா. ஆமாம்மா, உன் தங்க சரஸ்வதி. லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பொண்ணுங்கம்மா. அம்மாடி, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டேன்மா. இந்த விஷயம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்மா. இந்த ரஞ்சனி உங்களுக்கு கிடைச்சிருப்பா. கல்யாணி, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ எது வேணும்னு ஆசைப்படுறியோ அதை எனக்கு வேணும்னு அட பிடிப்ப. அந்த குணம் எனக்கு மாறவே இல்லை. உன் ராஜ்யத்தை அபகரிச்ச, உன் காதல உன்கிட்ட இருந்து பிரிச்ச, அதுக்காக தான் உங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ண. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. லட்சுமி,
ரஞ்சனியோட சக்தி என்னன்னு தெரியாம பேசுற. இப்பவே உன்னை அழைச்சிடுறேன் பாரு. ஜெய் வெங்கடேஸ்வரா. ரஞ்சனி உயிரை விட்டுறணும். மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. லட்சுமி, லட்சுமி.